கணிதத்துக்கு மதிப்புடைய அல்லாவின் நல்லடியாகவே அந்த சகோதரர்களே பெரியார்களே, அல்லாவை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதன் முதலாம் எனக்கும் அப்பாவுங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து மதீனா மக்களை சந்திக்கும் பொழுது நபி அவர்களுக்கு மஸ்ஜித் ஒன்று இருக்கவில்லை, நபி அவர்களுக்கு தரிப்பதற்கு வீடு இருக்கவில்லை. நபி அவர்கள் குபா என்ற அந்த மஸ்ஜித் பக்கத்தில் சில நாட்கள் தங்கினார்கள். அங்கு மஸ்ஜித் குபா உருவாக்கப்பட்டது. மதீனாவுக்கு ஒட்டகம் எங்கு போய் நிற்குமோ அங்கு நபி அவர்கள் இறங்குவதாக இருந்தது. அது அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடாக தெரிவு செய்யப்பட்டது. அல்லாஹு தஆலா அந்த சஹாபிக்கு, மதீனத்து சஹாபி, இன்று துருக்கியில் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய பாதையில் இன்ஃபிரு ஃபிபாஃபு ஸிகாலா, வாலிபத்திலும் வயோதிபத்திலும் நோயிலும் சுகத்திலும் செல்வத்திலும் வறுமையிலும் எல்லா நிலையிலும் அல்லாஹ் பாதையில் வெளிக்கிளம்ப வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் வாழ்ந்த அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலிருந்து துருக்கி வரைக்கும் சென்று அங்கு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால அபு அய்யூப் அன்சாரி அந்த வீட்டில் இருந்தார்கள். ஒரு யத்தீமுடைய காணியை அந்த யத்தீம் குடும்பத்தார்கள் மஸ்ஜித் கட்டுவதற்கு கொடுத்தார்கள். நபி அவர்கள் யத்தீமுடைய சொத்தை அப்படி எடுக்கக்கூடாது, அதை விலப்பேசி பணம் கொடுத்து அதை எடுப்பேன் என்ற முடிவுக்கு நபி அவர்கள் வந்தார். மஸ்ஜித் கட்டப்பட்டது அது பல வருடங்களாக விளக்கறியப்படவில்லை, சரியான கூரை இல்லை, வெளிச்சத்துக்கு வழி இல்லை, அடைப்பதற்கு கதவில்லை, மழை பெய்ந்தால் பூமி நலைந்துவிடும் அந்த அளவுக்கு சிரமமாக இருந்தது. மஸ்ஜிதில் அஸான் சொல்லும் பொழுது சல்லூஃபி ரிஹாலிக்கும் உங்களுடைய இருப்பிடங்களில் தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பூமி நலைந்து சபதியாகி சஜ்தா செய்வதற்கு கூட வசதி இல்லாத நிலைமை ஏற்பட்டிருந்தது. காலத்தில் கிலாபுத்துப்பில் வந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், நாய்கள் பள்ளிக்குள்ளே வந்துவிட்டு போகும் அந்த அளவுக்கு கதவும் ஜன்னலும் இல்லாத, கூரையும் சரியாக இல்லாத, வெளிச்சமும் இந்த பட்ட பகலிலும் எமக்கு இவ்வளவு அழகாக வெளிச்சத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார், அங்கு இரவிலும் வெளிச்சம் இல்லாத ஒரு சூழலில் அவர்கள் இருந்தார்கள். பல காலத்துக்கு பிறகுதான் மெம்பர் சமைக்கப்பட்டது, விலக்கேற்கப்பட்டது. ஆனால் நபியுடைய காலத்தில் கூரைகள் கூட சரியாக சமைக்கப்படவில்லை. ஆனால் அங்கு மனிதர்கள் தயாரிக்கப்பட்டார்கள். கட்டிடமில்லை, கதவில்லை, ஜன்னலில்லை, விளக்கில்லை, பார்ப்பதற்கு வசதி இல்லை. ஆனால் மனிதர்கள் அங்கு தயாரிக்கப்பட்டார்கள். லா தக்கும் ஃபீஹி அபதா லமஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வல் யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீஹி ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன அன் யதத்தஹரூ திருவசனத்தில் தக்வாவுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மஸ்ஜிதில் மனிதர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் பரிசுத்த தன்மையை தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள ஆன்மீக ஆத்மீக வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை அங்கு நபி அவர்கள் நமக்கு மிக வலியுறுத்தி குர்ஆனுடைய இந்த வசனத்தை நமக்கு எடுத்து காண்பித்திருக்கிறார்.
கண்ணியமானவர்களே, இறுதி நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்ல, இறுதி நபி. இறுதி நபின்றால் அவருக்கு பிறகு வேறு யாரும் நபி வரமாட்டார். எந்த வகையிலும் ஒரு நபி வரமாட்டாரோ அப்படிப்பட்ட நபி. அந்த நபிக்கு பிறகு உலகம் எவ்வளவு காலம் இருக்கும் அது அல்லாஹ்தான் அறிவான். உமா தத்தில் நப்சும் மாதா தக்சிபவதா உமா தத்தில் நப்சுக்கு ஐய அர்தின் தமு இன்னல்லா இந்த இல்முஸ்தா கியாமத்தை வரும் தர்மதிஸ்தா. குர்ஆன் சொல்கிறது கியாமத்து நெருங்கிவிட்டது. வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லோரும் ஒன்று சேரப்படுவோம், அல்லாஹ் ஒன்று சேரப்போம். அந்த லா உக்ஸிமு யௌமில் கியாமா, கியாமத்து மீது சத்தியம் செய்து சொல்கிறேன், அம்மையத்து சாருள்ளவையில் அவை அந்த நாளை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் என்று அந்த பயங்கரமான எச்சரிக்கை கூடிய அந்த நாளை பற்றி, மகத்தான அந்த நாளை பற்றி கேட்கிறார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா அதை வர்ணித்திருக்கிறார். எப்ப வரும் என்பதை மிக தெளிவாக சொல்லப்படவில்லை, அதுக்குரிய அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடையாளத்தில் முதலாவது அடையாளம், நபியவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வருகையும் என்னுடைய மௌத்தும் என்று சொன்னார்கள். நபியுடைய வருகையும் நபியுடைய மௌத்தும் அந்த கியாமத்துடைய அடையாளங்களில் ஆக பிரதானமாக அடையாளமாக இருக்கு. அதற்கு பிறகு உலகத்தில் ஏற்படக்கூடிய அந்த அடையாளங்களை பல வகைகளாக நபி அவர்கள் அங்கு பிரித்து காண்பித்தார்கள். அவை சிலர் இப்படி வரும், சிலர் அப்படி வரும் என்றெல்லாம் நபி அவர்கள் சொன்னார்கள். ஆனால் எந்த நாள் கியாமத்து வரும் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை. அது அல்லாஹ் இன்னல்லாஹ் இந்தஹு இல்முஸ்ஸா, அது எப்ப வரும் என்று அல்லாஹ் அதை தன் கைவசம் வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஒரு சமூகத்தை கியாமத்து வரக்கூடிய இறுதி நபி, அவர்களுக்கு பிறகு நபி கிடையாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் இந்த நபியை பற்றி சொல்லியிருக்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் சொல்லியிருக்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாமும் சொல்லியிருக்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாமும் சொல்லியிருக்கிறார்கள். வந்த லட்ச நபிமார்களும் இந்த நபியுடைய வருகையை அறிவித்திருக்கிறார்கள். இந்த நபிக்கு பிறகு நபி கிடையாது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த வாக்கியத்தை எமக்கு தந்திருக்கிறார். இங்கு நான் இன்று பேச விரும்பும் மிக முக்கியமான ஒரு செய்தி, ஒரு தகவல், ஒரு தூது, ஒரு பயான், ஒரு கொத்பா, ஒரு ஜும்மாவுடைய பேருரை, இது இந்த நபியவர்கள் உருவாக்கிய சமூகம். அது ஒரு சொற்ப காலத்துக்கு உருவாக்கப்பட்ட சமூகம் அல்ல. நபியவர்கள் இன்னும் 2000 வருடம் உலகம் வாழ்ந்தாலும், உலகம் நவீன கண்டுபிடிப்புகளை அது பெற்றுக்கொண்டாலும், அதுக்கு பிறகு வாழக்கூடிய மக்களுக்கும் இல்ல பூமிக்கு மேலே வைத்து வாழக்கூடிய சமூகம் ஒன்று உருவானாலும், அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட காலத்திலும் எப்படி வாழ வேண்டும் என்பதை இந்த குர்ஆனிலும் நபியுடைய ஹதீஸிலும் சொல்லி தந்திருக்கிறார். 1400 வருடங்களுக்கு முன்பு சொல்லப்பட்டதை நாம் குர்ஆனையும் நபியுடைய ஹதீஸுகளையும் எடுத்து பார்க்கும் பொழுது அதை இன்று நமக்கு தேவையானது போல் காட்சியளிக்கிறது. ஒரே ஒரு விஷயம்தான், எங்களுடைய ஈமானுடைய பலகீனமும் அறிவின்மையும் தான் இதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணமாக இருந்தது. இந்த ரெண்டுடைய பலகீனம், ஈமானுடைய பலகீனம், சரியான மார்க்க அறிவுடைய பலகீனம், இது ரெண்டையும் அடையாளப்படுத்தாத காரணத்தினால் நாம் இதுல பலகீனமாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஏதோ எனக்கு ஈமானிய உணர்வையும் மார்க்கத்தின் அறிவையும் தந்திருக்கிறார், அல்ஹம்துலில்லாஹ். அந்த கொஞ்சத்தை வைத்து எப்படி வளர்த்துக் கொள்வோம், அதை எப்படி ஒரு நல்ல உருவத்தை அதுக்கு கொடுப்போம், எப்படி அதை ஒரு சீர்திருத்தத்தின் பக்கம் கொண்டு செல்வோம் என்ற அந்த எண்ணத்துடன் நானும் நீங்களும் இந்த குத்பா பேருரையில் பங்காளிகளாக வர வேண்டும். இன்றைய என்னுடைய பேச்சின் சாரம்சம் எதுவாக இருக்க போகிறது என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு பல சமூகங்கள் வாழக்கூடிய சூழலில் ஒரு சிறப்பான சமூகத்தை கட்டியெழுப்பி 1400 வருடங்கள் அல்ல, இன்னும் 2000 வருடமும் இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு கட்டமைப்பை நபியவர்கள் தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். அதை நாங்களும் நீங்களும் புரிந்து
சரியாக திட்டமிட்டால் இலங்கை நாட்டையும் இலங்கை பெரும்பான்மை சமூகத்துடைய உள்ளத்தையும் நாம் வெற்றி கொள்ள முடியும் என்பதுதான் இன்று நான் உங்கள் முன்னிலையில் முன்வைக்கக்கூடிய இந்த விடயமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி செல்லும் சஹாபாக்கள் எல்லாத்தையும் நீங்க மஸ்ஜிதுக்கு மட்டும்தான் இருக்கணும், அஞ்சு நேர தொழுகையில ஈடுபடணும், வீட்டுக்கு போகணும், பள்ளிக்கு வரணும், நீங்க தொழிலை விட்டுறணும், விவசாயத்தை விட்டுறணும், ஏதும் உலகத்துடைய லாபங்கள் ஒன்றையும் அடையக்கூடாது, துறவிகளாக இருக்கணும், நீங்க பற்றற்றவர்களாக மாறிவிடணும் என்ற ஒரே கோஷத்தை ரவி அவர்கள் கொடுக்கவில்லை. எப்படி உலகத்துடைய பற்றற்ற தன்மை உங்களுக்கு இருக்கணும் என்று சொன்னார்களோ, அதே நேரத்தில் ஹலாலான சம்பாத்தியத்தை எப்படி தேடிக்கொள்ள வேண்டும் என்பதையும் சொல்லியிருக்கிறார்கள். நவியவர்கள் வாலிபரை பார்த்து அப்துல்லா இப்னு உமர் ரஜுலன் சாலிஹும், சாலிஹான புள்ள, ஆனா அவர் தஹஜ்ஜுத்துல பலகீனமாக இருக்கிறார் என்று சொன்னார்கள். சாலிஹான புள்ள, ஆனா தஹஜ்ஜுத்துடைய தொழுகையில் அவருக்கு பலகீனம் இருக்குது, அது அவர் நிரப்பிக் கொண்டால் சிறப்பாக இருக்கும், நிரப்பமாக இருக்கும் என்று நவியவர்கள் ஆசைப்பட்டார்கள். அதை அப்துல்லா உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த 15 வயதுக்குள்ள அவர்கள் கடைசி மௌத் வரைக்கும் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். ஒரு சமூகம் உருவாகிறதாக இருந்தால் அந்த சமூகத்துடைய திறமைகள் அடையாளப்படுத்தப்பட்டு மஸ்ஜித் அந்த அந்த காரியத்தை சிறப்பாக செய்து மஸ்ஜிதில் நிர்வாகிகள் அதை சூழ்ந்திருக்கக்கூடியவர்கள் அவர்கள் எல்லாம் அதை திட்டமிட்டு அந்த சமூகத்தை கட்டியெழுப்புறதுக்கு முயற்சி எடுத்தால்தான் நாங்கள் அதிலிருந்து ஈடேற்றம் பெற முடியும். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி செல்லும் அவர்கள் சஹாபாக்களுக்கு மார்க்க அறிவை, உலகத்துடைய தேவையான அந்த அந்த கலைகளை நபியவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். நபியவர்கள் இஸ்லாமிய சிலாபத்தையும் ஆட்சியையும் அரசியலையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நபியவர்கள் பொருளாதாரத்தை எப்படி இயங்க மேம்படுத்த வேண்டும் என்பதை நபியவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அறிவை கற்றுக் கொடுத்தது போன்று, அரசியலை கற்றுக் கொடுத்தது போன்று, பொருளாதார வளர்ச்சியை கற்றுக் கொடுத்தது போன்று செய்திகளை பரப்பும் பொழுது நிதானமாக இருக்க வேண்டும் என்பதையும் நபியவர்கள் அங்கு மிக தெளிவாக முன்வைத்தார்கள். அத்தோடு சமூக பற்றும் சமூக சேவையும் மனிதனுடைய இரத்தத்தோடு கலந்திருக்க வேண்டும். அதை நான் 40 வருஷமாக நான் செய்து என்னுடைய மனைவியின் அந்த வார்த்தைகள் என்னை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள் வந்த நேரத்தில் என்ற சமூகத்தின் பற்றுள்ள கர்சனையுள்ள அந்த தியாக உணர்வுள்ள மக்களுடைய கஷ்டத்தில் துடியாக துடிக்கும் நபியவர்களே உங்களுக்கு என்ன கவலை என்று ஆறுதல் வார்த்தை தந்த அந்த கதீஜா ரலி அல்லாஹ் அவர்களுடைய வார்த்தைகளை நான் மறக்க மாட்டேன் என்று நபி அவர்கள் நமக்கு கோடித்து காண்பித்திருக்கிறார். அதில் கண்ணியவான்களே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் என்று சொல்லும் பொழுது பாருங்க, மஸ்ஜிதுல தாவத் தலீம் திக்ர் இபாதத்தோட ஹிதுமத்தும் நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஹிதுமத்தை நீக்கித்தான் அது மஸ்ஜிதுடைய ஒரு தூண் கருதப்பட்டது போல மஸ்ஜித் சம்பூர்ணமாகும். எப்ப அந்த மஸ்ஜிதுல சமூக பற்றும் சமூக தேவைகளும் சமூகத்துக்கு என்ன நடைபெற வேண்டுமோ அதுவும் அங்கு நடைபெற வேண்டும். கல்வியும் அங்கு இருக்க வேண்டும். அங்கு இபாதத் இருக்கிறது போல, தாய்களும் உருவாக்கப்படுறது போல, இந்த ரெண்டிலும் அங்கு கவனம் செலுத்தப்பட வேண்டும். அதுல பலகீனம் காட்சி அளிக்கிறது. நாம் வெறுமனே ஒன்று ரெண்டு மட்டும் செஞ்சுட்டு மற்றதில் அலட்சியமாக இருக்கும் என்றால் ஒரு சமூகம் உருவாக்கப்பட மாட்டாது. அதனால் சூரத்துல் அஸ்ர போதுங்க, அதுல வத்வாசோ பில் ஹக்கி வத்வாசோ பில் ஸபர், அந்த அந்த வத்வாசோ பில் ஹக்கி வத்வாசோ பில் ஸபர் என்ற அந்த ரெண்டும் சேர்ந்தால்தான் ஈமான் சாலிஹான அமலும் பரிபூர்ணம் அடையும். 4 விஷயங்கள்ல ஒன்றை விட்டுட்டா, சபரை விட்டுட்டா, தவாசு பில் ஹக்க உண்மையை போதிக்கிறத விட்டுட்டா, மேலான சோழர்களே மற்றதெல்லாம் அவை அவை அங்கு சம்பூர்ணமாக மாட்டாங்க. அதனால ஒரு சமூகம் கட்டியெழுப்பப்படுவதற்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனத்து மஸ்ஜிதுக்குள்ள
சஹாபாக்களை எப்படி தயாரித்தார்களோ அது போன்று நானும் நீங்களும் இந்த மஸ்ஜிதுல் அக்பர்ல நாங்க ரெட் மாஸ்க் என்று மிக பாசமாக அழைக்கக்கூடிய இந்த சம்மாங்கோட்டை மஸ்ஜிதுக்கு நாட்டில் பல பகுதியில் உள்ள வியாபாரிகள், தொழிலாளிகள், புத்திஜீவிகள், படித்தவர்கள், சாதாரண மக்கள் எல்லோரும் சேர்ந்து நாட்டில் பல பகுதிகளுக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த தூதர் நாங்கள், இது என்னுடைய தூதர், ஒவ்வொருவரும் நான் எப்படி பங்காளியாக முடியும் என்ற அந்த சிந்தனையுடன் நாம் இதுக்கு கைகோர்த்து பாடுபட்டால் தான் ஒரு சமூகம் கட்டியெழுப்பப்பட முடியும். செல்லும் தான் மஸ்ஜிதுல சக்கராத்துல தொழுவிக்கிறது யார் என்பதை அபுபக்கர் தான் தொழுவிக்க வேண்டும் என்று நபியவர்கள் நியமித்தார். முன் அபுபக்கர் செல்லுகின்ற அபுபக்கர் தொழுவிக்கட்டும், நபியவர் அந்த அறையிலிருந்து பார்க்கிறாங்க. அபுபக்கர் ரவி எல்லாம் தொழுவிக்கிறாங்க. ஆயிஷா ரவி எல்லாம் மகள் மனைவி, அபுபக்கர் தான் மகள், நபியுடைய மனைவி. அவர் தூர் பார்வையோட ஒரு தூர் நோக்கோட அவங்க வேறொரு விஷயத்தை அவதானிக்கிறாங்க. அவங்க பார்க்கிறாங்க, இது தொழுவிக்கிறதோட முடிய போறது இல்லை. நபியோட அபுபக்கர் ரவி எல்லாம் என்ன தந்தையில கையில சிலாசத்து ஆட்சியையும் கொடுக்க போறாங்க. தொல்விக்கிறதோட மட்டும் இது நிக்க போறதில்லை. இந்த பாப்பா மனம் அழகிய மனிதர், அவர் அழுது விடுவார். பக்காம் இந்த கிதாபில்லா, அல்லாஹ்வுடைய குர்ஆன் வேதம் ஓதப்படும் பொழுது அவர் கண்ணீர் விட்டு அழுவார். ரஃபீக்கும் கல் மிருதுவான உள்ளம் உள்ளவர், அவரால் இது சகித்துக் கொள்ள கஷ்டமாக இருக்கும். அதனால உமர் அல்லது வேற யாரும் தொல்விக்கட்டுமே என்ற கருத்தை ஆயிஷா ரதி அல்லாஹ் சொன்ன பொழுதே நபி அவர்கள் சொன்ன சில வார்த்தைகள், அது இந்த இடத்தில் எனக்கு மிச்சம் விவரித்துக் கொள்வதற்கு நேரம் இருக்க மாட்டாது. அதை நபி அவர்கள் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சுலைகாவை போன்று நீங்க வார்த்தைகள் கையாண்டு வேறொரு நோக்கத்தில் இதை சொல்றது போல விளங்குதே என்று நபி அவர்கள் அதை தட்டிவிட்டு இல்ல அபுபக்கர் தான் தொழுவிக்க வேண்டும் என்று சொன்னார். உமர் ரதியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில் அபுபக்கர் இல்லாததினால பிலால் உமரை தொழுவிக்க சொன்னார். நபியோட சக்கராத்துல உமரோட சத்தம் கேட்குது, லா லா ஃபல்யுனிதி ஸலாத், இல்ல அபுபக்கர் தான் தொழுவிக்கணும், தொழுவைய மீட்ட சொல்லுங்க. ஏன் முதலாவது கலீஃபா அபுபக்கர் தான், இரண்டாவது கலீஃபா உமர் தான், மூணாவது கலீஃபா உஸ்மான் தான், நாலாவது கலீஃபா அலி தான். இஸ்லாமிய அரசியல் அது 30 வருஷத்துடைய ஆட்சி இருக்க போகிறது. 2.5 வருஷம் அபுபக்கர், 10 வருஷம் உமர், 12 வருஷம் உஸ்மான், 5-6 வருடங்கள் அந்த ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி வரப்போகிறது என்ற பயிற்சியையும் நபியவர்கள் கொடுத்து விட்டு சென்றார்கள். கண்ணியமானவர்களே, கல்வி ரீதியாக நபியவர்கள் தயாரித்தார்கள், அரசியல் ரீதியாக தயாரித்தார்கள். நபியவர்கள் பாதுகாப்பு படையில சேர்வதற்காக வேண்டி ஆயுத பயிற்சியை சஹாபாக்களுக்கு வழங்கி சுப்ஹானல்லாஹ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விரும்புகிறார்கள், நான் பார்க்க வேண்டும் என்று தந்த தோல் புஜத்தை கொடுத்து ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு மஸ்ஜித் முத்தத்தில் சஹாபாக்கள் எடுத்த பயிற்சியை மிக நீண்ட நேரமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய வரலாறை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு சமூகம் உருவாகிறதுனா எல்லாருமே வியாபாரத்தில், எல்லாருமே மாஸ்டராக, எல்லாருமே ஒரே தொழில ஒரே அமைப்புல மட்டும் இருந்தா ஒரு சமூகம் உருவாக மாட்டாங்க. அந்த சமூகத்துள்ள திறமைகள் பங்கிடப்பட்டு எல்லோரும் அதுல கவனிச்சு யார் யாருக்கு என்னென்ன ஆளுமை இருக்கிறதோ அந்த ஆளுமைகளை அடையாளம் கண்டு அதை பகிர்ந்து கொண்டால்தான் ஒரு சமூகம் உருவாகும் என்ற இந்த அடிப்படையை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வித்து நமக்கு நடைமுறைப்படுத்தி மதீனால இதை சாதித்து விட்டு சஹாபாக்களுக்கு ஒப்படைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி எப்படி விசாலமானது. அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரோம் பாரசீகத்துடைய அந்த நான் ஒரு ஊருக்கு போயிருக்கிறேன்,
அதுக்கு பேர் பஞ்ச் கோல். பாகிஸ்தானுடைய பார்டர், ஈரானுடைய அந்த கடைசி ஆரம்பம், அந்த அந்த இடத்துக்கு சொல்றதே அஞ்சு கபர்கள் என்று சொல்லி அந்த ஊருக்கு. அதுல உமர் ரலி அல்லாஹ்வுடைய அந்த கிலாபத்துடைய காலத்தில் அஞ்சு சஹாபாக்கள் வந்து அடக்கம் செய்யப்பட்ட அந்த அடையாளங்கள், அந்த கபர்களும் அங்கு இருக்கிறது. அல்லாஹ்வுத்தாலா அப்படிப்பட்ட ஒரு ஆண்மையை, திறமையை அல்லாஹ்வுத்தாலா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இன்றும் ஐரோப்பிய நாடுகள்ல உமர் ரலி அல்லாஹ் அவர்கள் செய்த அந்த கிலாபத்துடைய ஆட்சி காலத்துடைய திறமைகள், ஆளுமைய, அவர்களுடைய அந்த சாசனத்தை, அவர்கள் கட்டி எழுப்பிய அந்த சூழ்களை, அந்த அந்த கன்ஸ்டிடியூஷனை, அவர்களுடைய அந்த நடைமுறை சாத்தியமான பிராக்டிக்கலான அந்த அந்த நடைமுறைகள் எல்லாம் இன்றைக்கும் அதை அமலுக்கு எடுத்திருக்கிறார். அதனால இந்த தூது என்னென்றால், இந்த சிறுபான்மை நாட்டில் முஸ்லிம்களாக வாழக்கூடிய நாங்கள் எதிர்காலத்தை எங்களை சிறப்பாக ஆக்கிக்கொள்ள நாங்கள் எல்லாரும் ஆசைப்படுத்துகிறோம், எல்லாரும் துவா செய்கிறோம். எங்களுக்கு நிம்மதி வேணும், எங்களுக்கு சந்தோஷம் வேணும், எங்களுக்கு துவேஷம் இருக்கக்கூடாது, எங்களை பங்களிப்பு வேணும், எங்களுக்கும் இந்த ரைட்ஸ் வேணும் என்றெல்லாம் கேட்கும் பொழுது நாங்கள் இந்த நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் என்றது ஒரு கேள்வியாக வருகிறது. அதுக்கு விடை அளிக்காவிட்டால் எங்கட எதிர்காலம் அல்லாஹ் பாதுகாக்க அது எப்படி ஆகும் என்று என்னால் உங்களால் அறிய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். அதனால ஒவ்வொரு மஸ்ஜிதும், ஒவ்வொரு நிர்வாகியும், ஒவ்வொரு படித்தவரும், ஒவ்வொரு புத்திஜீவியும், ஒவ்வொரு ஆளுமும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த பங்களிப்பும் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு என்ன, இந்த பங்களிப்பு இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு என்ன, இந்த பங்களிப்பு இந்த நாட்டுடைய கல்விக்கு என்ன, பங்களிப்பு இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு என்ன, நான் சமூகத்தில் என்ன செயல்களை செய்ய போகிறேன் என்பதை அடையாளம் கண்டு ஒவ்வொருவரும் தன்னை ஆயத்தப்படுத்தினார். நானும் தான் ரெடியா இருக்கிறேன், இந்த நாட்டுடைய டிஃபென்ஸ் கிட்ட சொல்லியும் இருக்கிறேன், என்ன வேண்டும் என்றாங்க எல்லா தொழிலையும் விட்டுட்டு இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு நான் என்னை சேர்த்துக் கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன். இது நான் எதுக்காக சொல்கிறேன், இது அவ்வளவு முக்கியமானது. 2019 இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய சேர்ஜை நாங்கள் பார்த்துக் கொண்டு நாங்கள் இருக்கிறோம். அப்படி ஒன்று நடக்கும் என்பதை நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நடந்து எங்கள் மீது ஒரு அழுக்கான அசிங்கத்தை பூசிவிட்டார்கள். இப்ப இதை யார் செஞ்சார்கள், எப்படி நடந்தது, அதுக்குரிய ஆய்வுக்குழு முடிவெடுப்பார்கள். ஆனால் இதுக்கு ஒரு மஸ்ஜித், இந்த மஸ்ஜிதன் தான், இந்த மஸ்ஜிதுடைய சொந்தக்காரர்கள் முஸ்லிம்கள், இந்த மஸ்ஜிதுடைய சொந்தக்காரன் அல்லாஹ், இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் அதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது வக்ஃப் செஞ்சவர்கள் அல்லாஹ் அவர்களுடைய சொர்க்கத்தை மேலாக்கி கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். ஆனா அது போல இந்த தாக்குதல் நடத்தினவர்கள் முஸ்லிம்கள், அதனால் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் நூற்றுக்கணக்கானவர்கள். இதே நிலைமை நீடிக்கும் என்றால் இந்த சமூகம், இந்த நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு தீவிரவாத சமூகமாக கண்காணிக்கப்பட்டு தள்ளப்பட்டால் இந்த சமூகத்துடைய இருப்பு கஷ்டமாகிவிடும். அதனால் அல்லாஹ்வுக்காக உங்கள் எல்லோருக்கும் மிக பணிவாக, மிக தயவாக நான் வேண்டிக் கொள்கிறேன். நான் பேசின இந்த பேச்ச ஒரு முறை ரெண்டு முறை போட்டு கேளுங்க, மற்றவர்களோட ஷேர் பண்ணுங்க, இருந்து கவனமாக கேளுங்க. ஒரு முறை கேட்டது விட்டுறாதீங்க, பலமுறை கேட்டாலும் அவங்க உள்ளத்திலையும் பதிவும். நான் போன வாரம் கண்டிலையும் பேசினேன், அதுக்கு முறையும் பேசினேன், இன்றும் பேசினேன், திரும்பவும் பேசினேன். மாதிரியுடைய அதானை போல இது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். என்ற புள்ள ஆலிமாவும் ஹாபிஸாவதும் என்றது போல என்ற புள்ள போலீஸ்லையும் வரணும், நேவிலையும் வரணும், ஆர்மிலையும் வரணும், இன்டெலிஜென்ஸ்ல வரணும் என்று அல்லா என்ன துவா செய்யணும். அப்படி உள்ள நாங்கள் தயாரிச்சு எடுக்கணும் இந்த நாட்டுக்கு.
என்றுள்ள ஒரு கல்வி மாணாக வர வேண்டும், இந்த நாட்டுடைய கல்வியில் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்ற அந்த சிந்தனை எனக்கு வர வேண்டும். அதுக்கு துவா செய்ய வேண்டும், நான் எப்படி பங்காளியாக வாழ முடியும் என்று வர வேண்டும். சிறந்த அரசியல்வாதிகளை சொற்ப லாபத்துடன் அரசியலை பார்க்காமல் இந்த நாட்டுக்கு மேம்பாட்டுக்காக பாடுபட்ட எங்களுடைய முன்னோர்களை கொண்டு அரசியல்வாதிகளை உருவாக்கி எடுக்க வேண்டும். அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாறை பேசிக்கொண்டு மாத்திரம் போய்விட முடியாது. அபுபக்கர் உமர் உஸ்மான் அலிகளை உருவாக்க வேண்டும் என சொல்றேன். அதுக்காக உங்களோட சிந்தனை, அதுக்காக உங்களோட பகல், அதுக்காக உங்களோட கால நேரம், அதுக்காக உங்களுடைய கவலம், அதுக்காக கண்ணீர், அதுக்காக துவா. நானும் இந்த வியாபாரத்தினூடாக இந்த நாட்டுக்கு எப்படி நான் பங்காளியாக வாழ முடியும், நானும் உன்னை எப்படி கொடுக்க முடியும் என்று முஸ்லிம்கள் என்று சொன்னாலே ஆயிரத்தால் நோட்டில் கூட அந்த ஒருவர் தொப்பி போட்டவருடைய அந்த அடையாளம் போடப்பட்டு இருக்குது. இந்த தந்தை உயிரை கொடுத்து இந்த சமூகத்துடைய உயிரை பாதுகாத்தார் என்ற அந்த அந்த சிறப்பு பேர் இருக்குது, காட்டி கொடுத்தவன் அல்ல என்று. நாங்கள் குழுவும் பேசும் பொழுது எல்டிசியுடைய பயங்கரமான அந்த 30 வருட யுத்தத்திலும் நாம் இந்த நாட்டுடன் நின்றோமே தவிர எங்களுடைய சுயநலத்தை பார்க்கவில்லை என்பதை துணிச்சலாக தைரியமாக நமக்கு இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். அது நீடிக்க வேண்டும். ஆனால் அது எல்லாத்தையும் இந்த 1300 வருடம் வாழ்ந்த முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டு பற்றுடன் இந்த சமூகத்துக்கு இந்த நாட்டுக்கு எப்பொழுதுமே துரோகம் செய்யாமல் வாழ்ந்த சமூகம் அதுக்கு ஒரு இழுக்கு பேரை இஸ்லாம் குரான் என்ற பெயரில் உருவாக்கிவிட்டு சென்று விட்டார்கள் அந்த நாசக்காரர்கள். அதை நீடிக்க கூடாது. அதுக்குதான் சென்ற மாதம் நான் நடத்தின அந்த ஜும்மாவில் இஸ்லாத்தின் பெயரால் மார்க்கத்தின் பெயரால் தீவிரவாதம் வேண்டாம் என்ற அந்த புத்தகத்தை அறிமுகப்படுத்தினேன். முதலாவது அந்த இந்த மஸ்ஜித் நான் அறிமுகப்படுத்தப்பட்டேன். படிங்க எப்படி அவர்கள் மக்களை தீவிர போக்கில் கொண்டு போகிறார்கள். அதனால் கவனமாக இருந்து இந்த நாட்டுக்கு நான் எப்படி பங்காளியாக வாழ முடியும் என்பதை குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பும் பொழுது எப்படி நபி அவர்கள் அதுல பங்காளிகளாக மாறியிருக்கிறார்கள். யூதர்கள் மதியனால பக்திக்கு தான் பணம் கொடுப்பார்கள். எந்த அளவுக்குண்டா சஹாபாக்கள் சரியாக கஷ்டப்பட்டார்கள், பணம் கேட்டா வட்டிக்கு தான் கொடுப்பார்கள். அல்லாஹ் தஆலா அந்த வட்டியை ஹராமாக்கினார். ஒரு சஹாபி போறார் காபிப்னு அஷ்ரஃப் கிட்ட. அவர் பூண நோக்கம் வேறு, நபி அவர்கள் ஒரு நோக்கத்துக்காக அவரை அனுப்பினார்கள். கடன் கேட்டார். அவன் என்ன சொன்ன தெரியுமா, உன் மகனை உன் மனைவியை எனக்கிட்ட அணுகி வைக்கிறியான்னு கேட்டான். அது சரியில்லையா, இந்த மகள மனைவியை நான் எப்படி அடகு வைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரமாக மதீனா பூமியில யூதர்கள் பட்டிக்கு பணம் கொடுத்தார்கள். அதை ஒரு சிறந்த பொருளாதார முறையாக மாற்றி நபி அவர்கள் அந்த அக்ரிகல்ச்சர் மதீனாவுடைய ஒரு ஒரு கலாச்சாரமாக மதீனாவுடைய ஒரு தொழிலாக விவசாயம் இருந்தது. அந்த விவசாயத்தை யூதர்களுடன் சேர்ந்து நபி பார்ட்னர்ஷிப் யூதர்களுடன் பார்ட்னர்ஷிப்ல எப்படி வளர்த்தார்கள் சுகாதாரம். அது நீண்ட வரலாறு. சஹீஹ் புகாரி முஸ்லிம்ல கிதாபுல் முஸாரா முசாஃபா என்ற முகாவரா முனாவதா என்ற இந்த தலைப்புல விவசாயத்துடைய வகைகளை அழகாக இமாம் புகாரி முஸ்லிம் போன்றவர்கள் விரிவாக பேசியிருக்கிறார்கள். தாராளமாக நீங்க தமிழ் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது, ஆங்கிலத்தில் இருக்கிறது புகாரி முஸ்லிமை எடுத்து படிக்கலாம். இந்த பகுதியை அழகாக இமாம் புகாரி முஸ்லிம் போன்றவர்கள் விவரித்திருக்கிறார்கள், விளக்கப்படுத்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் மதீனாவுடைய நபியுடைய சொத்தன்றி அனந்தர சொத்தாக பிரிக்கப்பட மாட்டார் என்பதை அது இஸ்லாமிய சட்டம். எனக்கும் உங்களுக்கும் எங்கட குடும்பத்தில் எங்க தகப்பன் மௌத்தாகும் பொழுது விட்டுவிட்டு போனது அது எனக்கு அனந்தர சொத்தாக வரும். எந்த தாய்க்கு போகும், எந்த சகோதர சகோதரிகளுக்கு போகும். ஆனால் நபி மௌத்தா போனா அது போக மாட்டாங்க. விட்டுட்டு போறது எல்லாமே சதக்கவாகத்தான் இருக்கும் என்று நபி அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். அவர் 9 மனைவார்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு 800 பங்கு வர வேண்டும்.
மிஞ்ச பணம் எல்லாம் பாத்திமா நாயகிக்கு போயிருக்க வேண்டும், ஆனால் சட்டம் அப்படி அல்ல என்ற தீர்மானத்தை நபியவர்கள் மௌத்தாகுவதற்கு முன்பு சொல்லிவிட்டு சென்றுவிட்டார். நபியவர்களுடைய மனைவியும் குழந்தைகளும் தவிர உலகத்துள்ள மக்கள் யாருக்குமே இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியாது. எப்படி அல்லாஹ் நாலு திருமணத்துக்கு மேல உம்மத்தில யாருக்கும் அவரை விட்டுட்டு முடிச்சாலே அன்றி அனுமதி கொடுக்க இல்லையோ, நபியவர்களுக்கு மாத்திரம் பிரத்யேகமாக அல்லாஹ் தஆலா திருமணம் செய்வதற்கு 9 வரைக்கும் 11 வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அதைவிட அதிகமாக அல்லாஹ் அனுமதிச்சிருந்தார். கன்னிமானத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயத்துல விதிவிலக்காக இருந்தார்கள். அல்லாஹ் ரசூல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தார். உமர் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்துல நபிக்காக ஒதுக்கப்பட்ட சில நிலங்கள் இருந்தது கைபர்ல. ஆனா அதிலிருந்து வருமானத்தை நபியுடைய குடும்பத்துக்கு கொடுப்பதற்கு அனுமதி இருந்தது. நபியுடைய மனைவார்கள்ட உமர் ரலியல்லாஹு கேட்டார்கள், நானே இது விவசாயம் செய்து அதுல வரக்கூடிய வருவாய அதுல வரக்கூடிய லாபத்தை உங்களுக்கு தரட்டுமா, அல்லது நீங்களே அதை பொறுப்பெடுத்து செய்றீங்களா என்று கேட்ட நேரம் 7 மனைவார்கள் சொன்னார்கள், நீங்க செஞ்சு வருமானத்தை எங்களுக்கு தாங்க. ஆயிஷா நாயகி ஹம்சா ரபி அல்லாஹு அன்ஹுமா அந்த 2 பேரும் சொன்னாங்க, நீங்க எங்களுக்கு நிலத்தை தந்துருங்க, நாங்களே ஆள் வச்சு அதை செய்து கொள்வோம் சொன்னாங்க. இது சஹி முஸ்லிமின் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. சஹாபி பெண்மணிகள் கூட அதை தூர் நோக்குள்ளவர்களாக எப்படி என்னுடைய வருமானத்துக்குரிய வழிகளை நான் அலராக செய்து கொள்ள முடியும் என்ற ஒரு கோட்பாடுடன் வாழ்ந்துவிட்டு சென்றார். அது நான் கண்ணிவாளர்களே இந்த நாடு எங்களை எதிர்பார்க்குது, எங்களுடைய சமூகத்துடைய பங்களிப்பு எதிர்பார்க்குது, எங்களுடைய எதிர்கால வாலிபர்களை பல ஆளுமை உள்ள வாலிபர்களாக இந்த நாடு எதிர்பார்க்கிறது. இதுல நானும் எப்படி பங்காளியாக முடியும் என்பதை ஒவ்வொருவரும் யோசிக்கிறேன். ஒவ்வொரு படித்த மக்கள் உலகத்தில் சேவை செய்தவர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய தனவந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் அல்ல, சாதாரண மிஸ்கின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அல்லாஹ்வுக்கான அவர்களை கொண்டு வேலை வாங்கி இருக்கிறார். அல்லாஹ் வேலை வாங்குவான். சில நேரம் ஏந்த மகளுக்கு செய்ய முடியாமல் இருக்கும். ஏந்த கவலையும் ஏந்த கண்ணீரும் ஏந்த துடிப்பும் ஏந்த செல்வமும் ஏந்த பணமும் அது மற்றவருடைய ஆளுமை உள்ளவருடைய ஒருவரை தயாரிப்பதற்கு செலவழிக்கப்பட வேண்டுகிறார். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா இந்த சமூகத்துடைய பங்களிப்பு இந்த நாட்டுக்கு இருக்கும் பொழுதுதான் எல்லா ரீதியான பங்களிப்பையும் நான் சொன்ன இந்த விரிவான தலைப்பை எல்லோரும் கவனத்துக்கு எடுத்து சமூக ரீதியான பங்களிப்பு என்ன, கல்வி ரீதியான பங்களிப்பு என்ன, இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு என்ன, நாம் அரசியல் ரீதியாக என்ன, எப்படி நாம் மச்சரை மையப்படுத்தி ஒரு சமூகத்தை தயாரிக்க முடியும் என்ற ஒரு தூர் நோக்குடன் நாம் செயல்படும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூகத்துக்கு உயர்வையும் கண்ணியையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்துவான். சிந்திச்சு பாருங்க, ஒரு தாக்குதல் நடக்குது ஒரு ஊர்ல. கடந்த காலங்களில் நாம் அதை பார்த்தோம், அது திகனையாக இருக்கலாம், அது அழுக்கமையாக இருக்கலாம். அந்த பகுதியில் முஸ்லிம் போலீஸ்ல, முஸ்லிம் ஆர்மில, முஸ்லிம் எஸ்டிஎஃப்ல 1-2 பேர் இருந்து போதாது, 10-20 பேர் இருக்கக்கூட அந்த ஊருக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் அரசே? அரசியலை இந்த நாட்டுக்கு ஒரு 20 வருஷ திட்டத்தில் நாங்களும் பங்காளிகளாக மாறி அது வெறுமனே மினிஸ்டர்ஸுக்கு பேரம் பேசாமல் இந்த நாட்டுடைய எதிர்கால வளர்ச்சிக்கு பங்காளியாக நான் ஆகப் போகிறேன் என்ற கவலையுடன் திறமையுடன் ஆளுமையுடன் இந்த நாட்டுக்கு ஜஜ்மார்களுடைய பற்றாக்குறை இருக்கிறான். ஜஜ்மார்களுடைய எங்களுடைய முஸ்லிம்கள் பற்றதாரிகளாக மாறி ஜட்ஜுகளாக வர்றதுக்கு என்ன தடை இருக்குது? இன்னைக்கு அப்படியே ஜீரோ ஆகிட்டு போகுது. யாரும் ரிட்டையர் ஆகி போயிட்டா அதுக்கு பிறகு யாருமே அந்த இடத்தை ஃபீல் பண்றதுக்கு இல்லை. என்ன என்ன தவறு இருக்குது, என்ன தடை இருக்குது? மேலான சோழர்களே, தடை இல்ல, தவறு இல்ல, செய்ய இல்ல, திட்டமிட இல்ல, அதுதான் ஒரு குறைவாக இருக்குது. அதுதான் ஒரு குறைவாக இருக்கு. நான் ஒரு மதரசா நடத்துறோம் கொழும்புல. என்ன மிக நாள் கவலை, எங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கையில கண்ட சில முயற்சி, அது மஹ்மூத் நிறுவனம் என்று சொல்லி ஒரு 21 மௌலைமார்களை எடுத்து அந்த நிறுவனத்தை நாங்கள் நடத்துறோம்.
ஒரு வருஷத்துக்கு 21 உலமாக்கள் தான் அதில் எடுக்கப்படுவாங்க. அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிற பயிற்சி, நீங்க பொருளாதாரத்தில் எப்படி பங்காளியாக மாற முடியும், நீங்க இந்த நாட்டில் ஒரு லாயராக ஒரு ஜட்ஜாக எப்படி வர முடியும், மீடியாவுக்கு உங்களோட பங்களிப்பு எப்படி செய்ய முடியும், கல்வி சிலபஸ் இன்னும் விசாலமாக வாலிபர்களை வல்லடுத்த ட்ரைனிங், உளவியல் சைக்காலஜிக்கல் ட்ரைனிங், இப்படி விசாலமான ஒரு பதவி எப்படி இருக்கு, நீங்க பங்காளிகளாக ஆக முடியும், மௌலவிமார்கள் டாக்டராக இன்ஜினியராக இன்னும் மற்றவர்கள் கஸ்டம் ஆபீசராக வர வேண்டிய தேவை இல்லை, அதுக்குரியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு மௌலவியாக இருந்து என்னென்ன துறையில் ஒரு மௌலவியுடைய பங்களிப்பு தேவை, ஒரு ஜட்ஜாக ஒரு மௌலவி இருக்கும் பொழுது ஒரு ஆபீசர் குரான், இந்த ஒரு ஆபீஸ் தான் இன்றைக்கு ஒரு ஜட்ஜாக இருக்கிறார், ஆபீஸும் ஆலிமும் ஜட்ஜாக இருக்கும் பொழுது ஒரு இஸ்லாமிய பிரச்சனை வரும் பொழுது இந்த நாட்டில் அதை சரியாக தீர்ப்பு வழங்குறதுக்கு அவருக்கு லேசாக இருக்கும். இல்லைண்டா, இஸ்லாமிய பிரச்சனைகளை பற்றி இவர்கள்ட்ட சொல்லக்கூட அவங்களுக்கு தடுமாறி போகுது. என்ன அப்பா பேசலாம், இவன் இங்க கையை கட்டணுன்றான், இவன் இங்க கட்டணுன்றான், இந்த சத்து போடணுன்றான், இந்த சத்து போடணுன்றான், இந்த பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனை என்றால், இவனுடைய இது சரி என்றால் இது தயவு என்றால், இதை கட்டி கொண்டு பாயினால் இப்படி செய்கிறான், இதை இந்த பிள்ளையோடையும் உயிரை கொடுக்கிறான், இது என்ன இஸ்லாம் என்றது புரிஞ்சு கொள்றதே அவர்களுக்கு கஷ்டமாக விடுகிறது. தீர்ப்பு எங்களுக்கு பாதகமாக தான் கட்ட முடியும், சாதமாக உருவாக்கணும் என்று சொன்னால் இந்த அடையாளங்களை மனசுக்கு எடுத்து எப்படி இமாம்களாக மஸ்ஜிதுகள்ல, ஹாஃபிஸ்களாக மதரசாக்கள்ல, முதரசுகளாக உஸ்தாதுகளாக என்னுடைய ஜாமியாக்கள்ல யூனிவர்சிட்டிகள்ல உருவாக்குறோமோ அதே போல கல்விமான்களை இந்த நாட்டுடைய யூனிவர்சிட்டியில மாஷா அல்லா, இது மேத்ஸ்ல, இவர் சயின்ஸ்ல, இவர் ஜியோகிராஃபில, இவர் ஹிஸ்டரியில, இவர் டிஃபென்ஸ்ல, இவர் இந்த நாட்டில் இப்படிப்பட்ட துறைகள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று நாம் அங்கு ரசிக்கக்கூடிய அந்த சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும். பொருளாதாரம் எடுத்துக்கொண்டா இந்த நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு நான் எப்படி பங்காளியாக மாற முடியும் என்பதை சிந்திங்க. அன்பு வாலிபர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, உறவினர்களே, குடும்பத்தார்களை சேர்ந்து பண்ணக்கூடியவர்களே, இதை மிக கவலையாக உங்களிடத்தில் நான் முன்வைக்கிறேன். இதை எதிர்காலம் எங்களுக்கு நாளைக்கு கஷ்டமாகிடும். நான் இன்னைக்கு 60 அடைந்து விட்டேன், நான் இன்றைக்கு நாளைக்கு போய் சேர்ந்துருவேன், ஆனால் என்ன சமூகம் இந்த நாட்டில் கஷ்டம், தலை நிமிர்ந்து வாழணும்னா இந்த அடிப்படைகளை இதுக்காக செலவழிச்சாகும். எந்த மகனால் ஏதாதா எந்த குடும்பத்தில் ஒருவன் இருக்கிறானா அவன் ஒரு போலீஸ்காரனாக அவனோட டிஐஜி ஆக நான் மாற்றுவேன் என்று அந்த குறிக்கோளை அடைய வேண்டும், அவனோட ஜட்ஜாக கொண்டு வருவேன் என்று அதுக்கு நான் செலவழிக்க வேண்டும், அவனை ஒரு பொருளாதாரத்தில் ஒரு சிறந்த மேம்பாட்டுள்ளவனாக கொண்டு வர வேண்டும் என்று நான் அதுக்காக சும்மா வாய்ப்பேச்சு சொல்லி சரிவராது அதை திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும் உங்களுடைய பணத்தால், அது சதக்கா ஜாரியமாக அமையும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த அடிப்படைகளை புரிய வைக்க வேண்டும் என்றால் சொல்றேன். உதவி செய்ய முஸ்லிம்கள் மட்டும்தான் என்று சிந்திக்க கூடாது. நவியவர்கள் இரண்டாவதுல ரெண்டையும் மூணையும், மூணையும் நாளையும் எடுத்து படிங்க, நவியவர்கள் எப்படி செலவழித்தார்கள் என்று பாருங்க. முஸ்லிம்களுக்கு மட்டும் செலவழிக்கவில்லை, விரோதிகளுக்கு, வயலாக்கி உள்ளவர்களுக்கு, நவியை சித்தக்கூடியவர்களுக்கும் செலவழித்தார்கள். அதை கொண்டு நவியவர்கள் கவர்ந்தார்கள், அதுதான் உள்ளங்களை வெல்லக்கூடியதாக அமையும். கன்னியவான்களை அந்த அடிப்படையில் அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ஒவ்வொரு மசூதியையும் திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் என்றதை மிக பணிவன்போடு வேண்டிக் கொண்டு அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களையும் இந்த விஷயங்களை செய்யறதோட இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, சமூகத்துடைய ஒற்றுமை சகவாழ்வு கட்டி எழுப்புறதுக்கு எங்களுடைய ஆன்மீக வளர்ச்சி அவசியம். ஈமான் உறுதியும் தக்வாவும் உள்ளச்சமும் எல்லாம் இதெல்லாம் சாதிக்க இப்ப ஈமானுடைய அந்த வளர்ச்சி ஏற்பட வேண்டும். என்னோடு இருந்த நான் ஈமானை அதிகரித்துக் கொள்வோம் என்று சஹாபாக்கள் பேசுவார்கள். ஈமானை வளர்ப்பதை
நபிமார்களை பற்றி பேசுவதை கொண்டு, சாவாக்களை பற்றி பேசுவதை கொண்டு, மறைவானவற்றை பேசும் பொழுது, ஈமானிய அடையாளங்களை பற்றி பேசும் பொழுதுதான் ஈமானுடைய வளர்ச்சி ஏற்படுகிறது. ஈமானுடைய வளர்ச்சியின் தாக்கம் என்னவாக இருக்கும் என்றால், ஒரு பெரிய ஆலிம் இல்யாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், தண்ணீர் பாய்ச்சும் பொழுது அந்த விவசாய நிலத்துல எப்படி பல வகையான அந்த மரங்களும் கனிகளும் அங்கு உருவாக்கப்படுமோ, தீனுடைய உழைப்பை அல்லாஹ்வுடைய தீனை உலகத்தில் சரியாக நிலைநாட்டும் பொழுது பல திறமையுள்ள ஆளுமை உள்ளவர்களை உருவாக்க முடியும் என்ற அந்த தூர நோக்குடன் அவர்கள் சொல்லிவிட்ட அந்த விஷயத்தையும் கருத்துக்கெடுத்து, எந்தெந்த துறையில நான் போய் உட்கார்ந்து நான் என்ன செய்வேன்னா, பொதுவாக இப்படி ஒரு விஷயம் வரக்குள்ள நான் எடுத்து அல்லாஹ் கிட்ட துவா கேட்டு நான் ஒரு பேனாவும் பேப்பரை எடுத்துக்கொண்டு உட்கார்ந்து சில அடையாளங்களை போடுவேன், யாரை இதுல கொண்டு போகலாம், யாரை இதுல கொண்டு போகலாம், யாரை இதுல கொண்டு போகலாம், நீங்களும் அப்படி எடுத்து யார எங்க குடும்பத்துல ஒரு நல்ல டிஐஜி ஆக, எஸ்எஸ்பி ஆக, ஒரு போலீஸ்ல நல்ல ஒரு பதவியை வகிக்கக்கூடியவராக, ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆமில் உள்ளவராக எப்படி ஆக்க முடியும், யாருக்கு இந்த தொழில் வாய்ப்பை பெற்று கொடுக்க முடியும், யாரு என்ன குடும்பத்துல இந்த நாட்டுக்கு ஒரு ஜட்ஜாக வர முடியும், இந்த குடும்பத்துல கல்வி மாணவ யாரு எனக்கு தயாரித்து இந்த நாட்டுக்கு கொடுக்க முடியும், எப்படி ஆபீஸ்கள் ஆளுங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, அதே போல் இந்த நாட்டுடைய பற்றுடன் இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கும் ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றால், இந்த நாட்டில் ஆகப்பெரிய பயமும் அச்சமும் ஏற்பட்டிருக்கிறது. குரானும் ஹதீஸும் ஏற்பட்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த தாக்குதல். அது உலகத்திலே இஸ்லாமோபோபியா. அதுல குறிப்பாக இந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யறதுக்கு தேவையான முயற்சிகள்ல நாங்க ஈடுபட்டா அல்ஹம்துலில்லா, வெகு சீக்கிரமாக இந்த விஷயத்தை எங்களுக்கு அப்புறப்படுத்தி விட முடியும். இது அப்படியே காயவிட்டா கடலோரத்தில் இருந்து இரும்பு அது கரை பிடிக்கிறது போல எங்கள் மீது பரக்கூடிய அந்த கரையை எங்களால் போக்கிக் கொண்டே நாம போகும். அல்லாஹ் பாதுகாப்பாங்க. அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவர்களையும் ஒற்றுமையான சமூகமாக, ஒன்றுபட்ட சமூகமாக மாற்றி இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் நல்லதை செய்யக்கூடிய மக்களாக எங்களை ஆக்குவாராக. யாரா எங்களுடைய கவலைகள் துன்பங்களை போக்கி விடுவாராக. இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் நலவு செய்யக்கூடிய மக்களாக ஆக்குவாராக. ஆத்மீக ஆன்மீக வளர்ச்சியை மக்களை தருவாராக. உன்னோட இருக்கக்கூடிய தொடர்பை வலுவானதாக வளமானதாக ஆக்கி தருவாயா. ஆகலத்துடைய சிந்தனை எங்களோட உள்ளத்தில் பூர்த்தியாக இறக்கி விடுவாயா. யாரா நாம் இந்த நாட்டுக்கு என்னென்ன நலவுகள் செய்ய வேண்டுமோ, எங்கள் சமூகத்தால், எங்கள் தனிப்பட்ட குடும்பங்களால், தனிப்பட்ட நபர்களால் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயா. யாரா எங்களை ஈமானை பலப்படுத்துவாயாக, எங்கட கவலைகளை போக்கி விடுவாயாக, எங்கட கடன்களை நிவர்த்தி தருவாயாக, எங்கட பொருளாதாரத்தை சிறப்பாக்கி தருவாயாக. யாரா எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய்கள் அல்லது கூட சுகத்தை தருவாயாக. யாரா சிறையில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அந்த மக்களை நீ வெளியாக்கி தருவாயா. இதுக்கு பிறகும் இப்படிப்பட்ட தீவிரவாதத்தில் ஈடுபடாமல் எங்களோட சமூகத்தையும் எல்லா சமூகத்தையும் நீ பாதுகாப்பாயா. வாகந்தவா அந்த இல்லாமல்.